புதுச்சேரியில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழக தேர்வு வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்ச்சி பெறுவார்கள் என்றும், மாகே மாணவர்கள் கேரள அரசு விதிமுறைப்படியும், ஏனா மாணவர்கள் ஆந்திர அரசின் விதிமுறைகளை பின்பற்றியும் தேர்ச்சி பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாநிலத்தில் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் கொரோனாவை தடுக்க உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் பயணிகள் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நீலகிரியில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகையில் பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டிக்கு, கேரள உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்றால் மட்டுமே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை நடத்தினர். விழுப்புரம் அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக ரயில் நிலையத்தை அடைந்தது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாத 140,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து பொருட்கள் வாங்க வந்த வியாபாரியிடமிருந்து இந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 67,96,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தாமோதர் நகர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த அவர்கள் செங்கல்சூளை உரிமையாளரிடமிருந்து இந்த தொகையை கைப்பற்றினர். அதேபோல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 5.5 கிலோ எடை கொண்ட வெள்ளி மற்றும் 19 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து கைப்பற்றியுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஷார்ஜாவிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடம் 1.5 கிலோ தங்கம் மற்றும் செல்போன்கள் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 65,70,000 ரூபாய் என அதிகாரிகள் கூறினர். இந்திய கடற்பகுதி வழியாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். உளவுத்துறை தகவலின் பேரில் இந்திய கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த இலங்கை மீன்பிடி படகு ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த படகில் எந்த போதைப் பொருட்களும் இல்லை. பிடிப்பட்ட 6 பேரையும் கேரள மாநிலத்தின் விழிஞ்சம் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது, சர்வதேச கடல் எல்லையில் பாகிஸ்தான் படகு ஒன்றிலிருந்து 150 கிலோ போதை மாத்திரைகளை வாங்கியதாகவும், இந்திய கடலோர காவல்படை கப்பலை பார்த்ததும் போதை மாத்திரைகளை கடலில் தூக்கி எறிந்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து 6 மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு இரவு முழுவதும் 4 கால பூஜைகள் நடைபெற்றது. மஞ்சள், சந்தனம், தயிர், பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இந்த சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுற்றுலாத்துறை சார்பில் நாட்டியாஞ்சலியும் இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது.